வந்தா விஜய்க்கு போடுவேன். வந்தா விஜய்க்கு தான் கண்டிப்பா. இப்ப ஐயா வந்து எப்படி முன்ன வர போறாரு, வாலிப பசங்க எல்லாம் எப்படி கொண்டு வர போறாரு, ஏற்கனவே தெரியாமே அவர் எவ்வளவு பண்ணிட்டு வராரு ஜனத்துக்கு தெரியாம. இனிமே அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு தனியா இதுக்கே முழுக்க இறங்க போறேன்னு சொல்றாரு. இறங்கி அவர் பண்றது வந்து நாங்க பாத்துட்டு போகணும்ன்ற ஒரு ஆசை எங்களுக்கு. நடிகர் விஜய் வந்தாக்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நாட்டுல நல்லது செய்தா நாக்கு மக்களுங்களுக்கு நல்லது, ஏழை மக்களுக்கு ஊனு முட்டுங்க கண் தெரியாதுங்க அது மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கலாங்க, ஹெல்ப் பண்ணலாம். அதனால கட்சிக்கு அவர் வந்தால் ரொம்ப நல்லது. ரொம்ப நாடு வந்து கொள்ளை அடிக்கிறதுல ரொம்ப இதுவாக இருக்குது. இவர் வந்தானா மக்களுக்காக நல்லதை செய்துட்டு நல்லதை பண்ணிட்டு போனாக்கா நல்லது. ரொம்ப கோடி அவருக்கு காலுக்கு கோடி கும்பிட கும்பிடுவேன் நான் விஜய்க்கு. விஜய்க்கு விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவர் வந்தால் நல்ல ஆட்சி நடத்துவார்னு நினைக்கிறோம். என்ன ஒரு நல்ல விஷயந்தான், பல ஆட்சிகள் பார்த்துருக்கோம், எதுவும் முழுசாக நடந்த மாதிரி தெரியல. ஸோ விஜய்க்கு வந்து ஓட் போட்டு அவர் சிஎம் ஆச்சுன்னா நிறைய செய்வாருன்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நம்புவோம், நல்லபடியாக நடக்கும். கண்டிப்பாக நிறைய செய்வார், ஏழைங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அவர். அவர் வந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. நல்ல விஷயந்தான் சார், வரட்டும் சார். ஏன்னா இப்போ வந்து மாற்றம் அரசியல் தேவைப்படுது, அதனால் விஜய் வர்றது வரவேற்கிறோம். தமிழகம்னு வச்சுருக்காரு, நல்லாயிருக்கு. தமிழ்நாட்டுக்கு செய்வார், ஒரு மாற்று அரசியல் வரட்டும். ஏன்னா எல்லாரையும் நம்பி நம்பி ஓட்டு போடுறோம் சார். விஜயை எதிர்பார்ப்பேன், ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, என்ன சொல்கிறீங்க? தமிழர்கள் வெற்றி பெறணும், அதுதான் முக்கியமான குறிக்கோள். அது யார் வந்தாலும் சரி, தமிழர்கள் வெற்றி ஆட்சிக்கு வரணும், தமிழர்கள் ஆடணும். மற்ற இதில் ஸ்டேட்காரவங்க ஆடுறத விட தமிழர் வந்து ஆட்சி நடத்தணும், அதுதான் தமிழருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. அதான் கண்டிப்பாக அவர் தான் இருப்பார். அவர் தான் சிஎம். கண்டிப்பாக அவர் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற நிலைமைகள்லாம் பார்த்தா வருவார். அவருக்கு லக் இருக்குது, அவருக்கு வருவார். லக் தான் இருக்கா, ஜனங்கள்லாம் போடுவாங்க. பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் நல்லது செய்யட்டும். கன்ஃபார்ம் அவர், 100% அவர். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அவருக்கு. நான் அவர் தான் ஓட்டு போடுவேன். வரணும்னு நினைக்கிறேன். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் விஜய்க்கு தாங்க ஓட்டு போடுவேன். பையில இருந்து என் குடும்பமே மொத்தம் நாங்க 50 பேர் தாங்க. எங்க குடும்பத்துக்கு நாங்க விஜய்க்கு தாங்க ஓட்டு போடுவோம். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். ஆமாங்க, கண்டிப்பா அவர். ஆவறதுக்கு ஃபுல் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் முதல்லயே சொல்லிட்டாரு, எதுலையுமே நாங்கள் கூட்டு இருக்க மாட்டோம், தனித்து தான் இருப்போம்ட்டு. நிறைய பேர் அதுமாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏதாவது ஒரு கட்சியில் யாரும் முன்னாடி வருதோ அந்த கட்சியில் போயிடுறாங்க. இவர் அந்தமாரி போகாமல் என்ன தான் இறங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தோம்னா கண்டிப்பாக அவர் வந்து முன்னே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. ஸோ இப்போ மக்கள் வந்து காசுக்காக ஓட்டு போடாமல் ஓட்டு ஒரு நல்ல தலைவருக்கு ஓட்டு போட்டால் கண்டிப்பாக ஏழைங்களுக்கு நல்லது செய்கிற மனம் இருக்குது அவருக்கு. விஜயகாந்துக்கு அடுத்த பக்கத்துலேயே இருக்கார், இவர் நிறைய ஓட்டும் வாங்குவார். படங்கள்லாம் நடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு இன்னும் ரெண்டு படம் மட்டும் நடிச்சுட்டு முழுக்க முழுக்க அரசியல்லே வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. அதை பற்றி என்ன? அது வந்து எங்களை மாதிரி ஃபேன்ஸுக்கெலாம் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா மூவிஸ்லேயே அவர் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காரு, கருத்துக்கள்லாம் சொல்கிறாரு, அதை பார்த்து சில பேர் வளர்ந்து வருவாங்க. அந்த கண்டென்ட்லாம் ஸ்டாப் ஆகும்போது மூவிஸ் மூலமாக சொல்ல நினைக்கிற கருத்துக்கள்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடல ப்ரோ. ஸோ அது அவர் வந்து அரசியல்லே இருக்கணும், மூவிஸும் எடுக்கணுன்றது தான் என்னோடய சஜஷனாக இருக்குது.